பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸோட கஸ்டமரு சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க சென்னையிலுக்கு வந்து சென்னை சில்க்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பிரபாஸ் டிசைனில் தான் ஆர்ட் ஒர்க் பண்ணி வாங்கணுன்ட்டு அவங்களோட பிரைடல் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணணுன்ட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சாரீ கலர் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் எல்லோ கலரு, பார்டர் கலர் ப்ளூ கலரு, அதனால் ப்ளூ கலரில் தனியாக சில்க் காட்டன் எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுத்துட்டு அந்த எல்லோ கலர் ஒர்க்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கும் எனக்கு ரெடி பண்ணி தாங்கன்ட்டு, இந்த மாடல் எனக்கு கிட்ட கொடுத்து ரெடி பண்ணி தாங்கன்ட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இல்லை ரெடி பண்ணியிருக்கேன், இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ அந்த நெக்லைன் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். மூணு லைனு சில்க் த்ரெட்டில் எல்லோ கலரில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாரீ கலர் பிரைட் எல்லோனால எல்லோ கலரில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த ரெண்டு சுகர் பீடுக்கு நடுவில் ஜர்தோசி கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஜர்கன் ஸ்டோன்லேயே நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. அது ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா நல்லா ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும், ஃபஸ்ட் நல்ல கருக்கவும் செய்யாது, உங்களுக்கு முடியும் டேமேஜ் ஆகாது, சாரியும் டேமேஜ் பண்ணாது, ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்களோட ரிசப்ஷனுக்காக ரெடி பண்ணதால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வேணும்னு கேட்டாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக இல்லை ஸ்டோன் ஒர்க்கு ஜர்கன் ஸ்டோனில் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும், ஸ்டோன்ஸ் இன்னும் நல்ல ஷைனிங்கோட ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஜர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சஸில் பார்டர் நம்ம நெக்லைனில் கொடுத்த அதே ஷேப்புக்கு ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பில் திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி சென்டரில் 3 திலகம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திலகம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த திலகம் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் செயின் இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்துருக்கேன். மேலே 2 ஸ்டோன் கோல்டு கலரில் ஒட்டிட்டு சுற்றியும் சுகர் பீடு கொடுத்து செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த அதுக்கு கீழே வர இடத்துல ப்ளூ கலரில் ஒட்டிட்டு சுற்றியும் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கு அந்த அந்த இது சென்டராக வச்சுட்டு அதுலேருந்து 3 இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஜர்தோசி, அப்புறம் ஜர்தோசிலேயே ஒரு பாயிண்ட் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஜர்தோசி கொடுத்து 2 ஜர்தோசிக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் சுகர் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்த லைன் கரெக்டாக ஒரு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சதில் சுகர் பீடு ஃபாலோ பண்ணிட்டு 2 சுகர் பீடுக்கு நடுவில் ப்ளூ கலரில் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிச் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்கு கான்ட்ராஸ்டாக ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு ஜரி த்ரெட்டில் கொஞ்சம் பாதி அளவு இருக்கிற மாதிரி பட்டன் ஹோல் ரெடி பண்ணியிருக்கேன். பட்டன் ஹோல் ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜர்தோசி ஜர்கன் ஸ்டோனு ஜர்தோசின்னு கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து செயின் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா திலகம் ஷேப்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஒரு இதில் ப்ளூ கலர், அடுத்ததில் எல்லோ கலர், ப்ளூ கலர், எல்லோ கலருன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வளைவு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வளைவுலேயும் ஒரு இதில் ஜர்கன் ஸ்டோனும் ஒரு இதில் சுகர் பீடும், ஜர்கன் ஸ்டோனும் சுகர் பீடுன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி வளைவு ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ப்ளவுஸ் ரொம்ப கிராண்ட் லுக்காக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு சக்ரிஸ் கீழே ஒரு சக்ரிஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஜர்கன் ஸ்டோன் வச்சு அங்கங்கே டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணமோ அதே சேம் நெக்லைன் 1/2 இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 1 இன்ச்சு இதில் அந்த திலகம் ஷேப்பு 3 திலகம் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவில் அதே கொடி கொடியாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு கொடியிலும் ஒரு ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கேன். ஒரு கொடியில் ஜர்கன் ஸ்டோன் வச்சுருக்கேன், ஒரு கொடியில் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஜர்கன் ஸ்டோன் சுகர் பீடுன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் ஃபினிஷிங்க்கு எல்லோ கலர்லேயே கொடுத்துட்டு பேலன்ஸர் கடை எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.
இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு, லாங் எல்போ ஸ்லீவு. இல்லை இப்போ எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, நெக்கலுக்கு பார்டர் லைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் லோடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு, ஒரு மூணு லைன் ஜரி த்ரெட்டில், ரெண்டு லைன் சில்க் த்ரெட்டில், ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைனு எம்போஸ்டு த்ரெட் லோடு எல்லோ கலர். அவங்க சாரீ கலர் நல்லா பிரைட் எல்லோனாலும் ஃபுல்லாகவே எல்லோ கலரில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனு சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்ட பிறகு நடு சென்டரில் கரெக்டாக பேர்லு ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதை சுற்றியுமே வர மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஆஃப் பீடு கொடுத்துருக்கேன். ஆஃப் பீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு அழகாக ஃபாலோ ஆகிடும் டைமண்ட் ஷேப்பில். அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே த்ரெட் லோடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயே ஃபுல்லாக நல்லா க்ளோஸாக அடைச்சாப்பில் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். நல்லா லேஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அடுத்த லைனு ஜர்கன் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஜர்கன் ஸ்டோனு கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கு ரெண்டு கீழே ஜர்தோசி கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஜர்தோசிக்கு நடுவில் ஜர்கன் ஸ்டோன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து அந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் லைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பீகாக்கு ஒரு அவுட்டரில் ஒரு ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். சென்டரில் பீகாக்கு, அவுட்டரில் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன் இன்ச்சுக்கு கரெக்டாக வளைவு கொடுத்துருக்கேன். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை கரெக்டாக ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிட்டு கரெக்டாக ஒன் இன்ச்சுக்கு மேலே இன்னொரு அடுத்த லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த வரைஞ்ச லைன் மேலேயே ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணும்போது நல்லா ரிச்சாக இருக்கும். நெக் பார்டர் லைனில் த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த இதில் ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோடு இந்த சைடு அந்த சைடு ஃபாலோ பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு எல்லோ கலரில் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோனு கரெக்டாக ஓட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே திலகம் ஸ்டோன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக ஃப்ளவர் ஷேப்பில் வச்சுருந்தால அந்த கோல்டு கலர், ப்ளூ கலரு, கோல்டு கலர், ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பார்டர் லைனை அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு சென்டரில் ஒரு பீகாக்கு, என்ன பீகாக்கு வரைஞ்சுமோ பீகாக்கோட அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடில் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன். முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக கழுத்து வர பாட்டில் த்ரெட் லோடு எல்லோ கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு கண்ணுக்கு ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே ரெண்டு லைன் சுகர் பீடு, ஒரு பாயிண்ட் கேப் விட்டு ரெண்டு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு இந்த மேலே ஜர்கன் ஸ்டோன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உடம்பு ஃபுல்லாகவே ஜர்கன் ஸ்டோன்லேயே ரெடி பண்ணிவிட்டு அந்த தோகை விரித்து வர மாதிரி காமிக்கிற இடத்துலையும் ஜர்கன் ஸ்டோனே காம வச்சுருக்கேன். ஜர்கன் ஸ்டோன் வச்சுட்டு இந்த பக்கம் சுகர் பீடு, அந்த பக்கம் சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோன்னு கரெக்டாக ஒட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த தொகைக்கெல்லாம் ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். காலுக்கு த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் கடை எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு பீக்காக கரெக்டாக முடிச்சிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே டயகனல் ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கொயர் நீட்டாக வரைஞ்சிட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் சுகர் பீடு, இன்னொரு கட்டத்தில் ஆஃப் பீடு, சுகர் பீடு ஆஃப் பீடுன்ட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு பேர்ல் கரெக்டாக சென்டரில் அங்கங்கே ஒரு பேர்ல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே பார்க்குறதே இவ்வளோ அழகாக இருக்கும். சிங்கப்பூர் கஸ்டமருக்காக ரெடி பண்ணது. அவங்க ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. ஒரு ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்லேயும், ஒரு ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லேயுமே ரெடி பண்ணி கேட்டாங்க. அதனால் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க சாரீ கையில் பீகாக் இருந்ததுனால ஸ்லீவில் பீகாக் கொடுத்துட்டு பீகாக் அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே டயகனல் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணுவீங்க போடலாம். அதே நீங்கள் பிஸ்னஸாகவும் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.